ஸோ இன்றைக்கி வந்து ஈஸியாக எப்படி வந்து சாரியை டக்குன்னு வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறையா கேர்ள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஈவன் லேடிஸும் எல்லாருமே சல்வார் அந்த குர்த்தி அப்படிங்கிற ஈஸியாக போகிறதுனால சாரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பட் அதை விடவே ரொம்ப ஈஸி வந்து சாரியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம நல்லா ட்ரே பண்ணிக்க முடியும் அதை வந்து மெஷர்மெண்ட்ஸோட பண்ணும்போது இன்னும் அழகாக எலகெண்ட்டாக தெரியும் அது எப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து சாரி வந்து எது இன்னர் ப்ளீட் எது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே தெரியாது ஸோ ஃபஸ்ட் அதை செக் பண்ணிக்கோங்க இது வந்து சாரியோட இன்னர் போர்ஷன் இது வந்து பல்லு போர்ஷன் ஸோ செல்ஃபாக நீங்கள் சாரி கட்டிக்க நம்மளுக்கு மூணு மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் ரஃபாக நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து காஃப் மசில் வரைக்கும் நம்மளோட லென்த் இருக்கணும் ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து இங்கே இவங்களோட காஃப் மசில் வரைக்கும் ஓகேங்களா பின் அதை வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது மெஷர்மெண்ட் வந்து இன்னர் பீட் நம்ம பின் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இதுல இருந்து ஒரு ஃபுல் ரொட்டேட் எடுத்துட்டு வந்துக்கோங்க ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட ரைட் சைடு டை நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு எகைன் உங்களோட பெல்லி பட்டன் இது வந்து நம்மளோட செகண்ட் மெஷர்மெண்ட் மூணாவது மெஷர்மெண்ட் இது வந்து சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களோட ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட பெல்லி பட்டன் இருக்கும் இல்லைங்களா அங்கிருந்து ஒரு பாம் லென்த் கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறீங்க இதுதான் தேர்ட் மெஷர்மெண்ட் இப்போ மூணு மெஷர்மெண்ட் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம் எப்படி ஈஸியா பின் இது வந்து தேர்ட் பின் இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் கம்மியா இருந்துச்சுன்னா கூட நீங்க பிளீட்ஸ் வச்சு இத அழகா ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த பின் எடுத்து செக்யூர் பண்ணிக்கலாம் டாப் அரேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி பட் பாட்டம்ல அந்த மாதிரி நம்மளால ஈஸியா அரேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்டிங் பெக் கிளாத் பெக்குங்க காய போடுறோம் இல்லைங்களா அதுதான் இது ஸோ அதை வச்சுட்டு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுல இருந்து வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எகைன் ஒரு பெக் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உடனே ட்ரே பண்றக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் பிளீட் எப்படி அரேஞ்ச் அதுவும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஷோல்டர் பிளீட் அரேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து குட்டி குட்டி பிளீட்ஸ் வேணும் எடுத்து கட்டினா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் அதுக்கு என்ன டிப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க அண்ட் ஃபர்தரா வர பிளீட்ஸ் எல்லாமே ஹாஃப் த பிளீட் இந்த மாதிரி நீங்க செட் பண்ணும்போது உங்களுக்கு பிளீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இங்க சைட்ல நம்ம என்னதான் பிளீட்ஸ் எடுத்திருந்தாலும் நம்ம அப்போ வந்து ஈக்குவலா எடுப்போம் அந்த மாதிரி ஈக்வலா எடுக்கும் போது இந்த வெளியில பிளீட்ஸ் வந்து தெரியும் அந்த மாதிரி ஷோகம் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிளீட்ஸை வந்து செட் பண்ணிக்கிறோம் வர பிளீட்ஸ் எல்லாமே நம்ம ஹாஃப் த பிளீட் கொடுத்தா போதும் இது வந்து சில்க் சாரி எல்லாத்துக்குமே அழகா இருக்கும் இதுவே டிரான்ஸ்பெரண்டாக இருந்தது சாரி அப்படின்னா அதுக்கு எப்படி செட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிளீட் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஃபர்தரா வர பிளீட்ஸ் எல்லாமே த்ரீ பை ஃபோர்த் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லாமல் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பிளீட்ஸை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அண்ட் ஃபர்தரா வர ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எடுக்க சிரமமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பெக் வச்சு இந்த இடத்துல இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து அழகாக அலைன் ஆகும் அப்டூ நம்ம எது வரைக்கும் எடுப்போம்னா இங்கே ஷோல்டர் பின் பண்ணோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்து அலைன் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்ம மெஷர் பண்ண ஃபஸ்ட்டு பின் ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸை வந்து அழகாக அலைன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் முன்னாடி நாளே இப்போ ஆஃபீஸ் டெய்லி வேர் நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க எனக்கு லாஸ்ட் மினிட்ல இதை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து சாரியே இந்த மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரே பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக வேலை முடியும் இதுதான் இருந்து நம்மளோட காஃப் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இது நம்மளோட சென்டர் ப்ளீட் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி டேபிளில் இல்லைன்னா ஏதாவது ஹேங்கர்ல நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் ஈஸியாக எடுத்து ட்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ண சாரிக்கு ஃபஸ்ட் நீங்கள் இந்த சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா சென்டர் ப்ளீட் சென்டரில் ஃபால் ஆகுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இன்னர் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க இதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வச்சு இதை வந்து நீங்கள் டக் பண்ணணும் ஓகேங்களா நம்ம அவசரத்தில் ஃப்ரண்டில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டக் பண்ணுவோம் ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் டக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு ரொட்டேட் பண்ணி இது வந்து நம்மளோட சென்டர் ப்ளீட் இப்போ இந்த ஃபேப்ரிக் அப்படியே வந்துட்டு ஒரு ரொட்டேட் இதுதான் நம்மளோட ஷோல்டர் பின் பிளீட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் நம்மளோட ஷோல்டர் பின் இங்க எடுத்துட்டு வந்துட்டோம் சோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இந்த பின் நம்ம ஷோல்டர் பின் வந்து ஆக்சுவலா எங்க பின் பண்ணணும் அப்படின்னா இங்கே அந்த பிளவுஸ் லைன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேக் சைடு தான் பண்ணணும் நம்ம அந்த மாதிரி பேக் சைடு பண்ணும்போது உங்களுக்கு சைட் கவரேஜ் ஃபுல்லாக கிடைக்கும் ரொம்ப ஃப்ரண்ட் இப்படி கொண்டு வந்தோம்னா சைடு வந்து கவரேஜ் கிடைக்காது ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கிராஸ் கொண்டு வந்துட்டு ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் நெக் ஹை நெக் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போட் நெக் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம பின் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து இந்த கழுத்து ஒட்டி இப்படி வரக்கூடாது ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க இறக்கிட்டு இந்த மாதிரி கிராஸா இங்க கொண்டு வந்து பிளவுஸ் லைனுக்கு பேக் சைட்ல அண்ட் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா இது அப்படியே எடுத்துட்டு சோ இந்த மாதிரி நீங்க பின் பண்ணும்போது உங்களால ஈஸியா பின்னாடி கொண்டு வந்து பண்ண முடியும் சோ நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட் தான் இருக்கும் சோ என்னால பின்னாடி கொண்டு வந்து என்னால பின் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஸோ நான் இந்த ஒரு ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் இங்கே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி பின்னை செக்யூர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட சேர்த்து பின் பண்ணணும் உங்களுக்கு பின்னாடியும் நம்ம ஈஸியாக பின் பண்ணுற மாதிரி இருக்கும் கையை இது பின்னாடியெல்லாம் கொண்டு போகவே தேவையில்லை ஓகேங்களா முக்கியமானது ஹிப் லீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம் பட் நிறையா பேர்த்துக்கு இந்த ஹிப்லீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா எனக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுன்னா இந்த சைட் லேயர் எடுத்துட்டு வரீங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் பிளீட்டை கொண்டு வந்துட்டு உங்களோட பெல்லி பட்டன் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பெல்லி பட்டன் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா வச்சு இங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க நீங்க ரொம்ப எடுத்துட்டு வந்து இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல பின் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரே பண்ணுவாங்க பிரைடல் ட்ரேப்பிங் எல்லாம் ஸோ சப்பியா இருக்கிற பீப்புளுக்கு வந்து நீங்க இந்த லாஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஃபேட் வந்து அப்படியே தெரியும் ஸோ என்ன பண்ணலாம்னா அதுக்கு இந்த பெல்லி பட்டன் இருக்கு இல்லைங்களா அங்க மிடில் பின் பண்ணிட்டு ஸோ இங்க இருந்து ஒரு பாம் லென்த் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக சைடு லேயர் வந்து அரேஞ்ச் ஆகும் ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக அரேஞ்ச் ஆகும் ஸோ இந்த ஒவ்வொரு பிளீட்ஸுக்கும் உங்களுக்கு கேப் வந்து ஒரு ஒன் இன்ச் இருக்கணும் ஒன் இன்ச் இருந்ததுனா தான் இது இது வந்து உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ளீட்ஸ் வந்து களைஞ்சிரும் ஸோ நீங்கள் ஒரு பாம் லென்த் விட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் ஆகும் அதை வந்து அழகாக இந்த மாதிரி கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கேப் வந்து ஒன் இன்ச் இருக்கணும் ஸோ இதை வந்து ரைட் சைடில் இப்படி கட் பண்ணிக்கோங்க அண்ட் பேலன்ஸ் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா நம்ம இங்கே டக்கின் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மூணு லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் டக் பண்ணுவோம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த சைட் இந்த எட்ஜஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளோர் வந்து கரெக்டாக டச் ஆகணும் நீங்கள் என்ன ஹைட்டுக்கு கொடுக்குறீங்களோ அதே ஹைட்டுக்கு இங்கே டச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி தெரியும் ஸோ இது வந்து இந்த மாதிரி கட்டக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணும்போதே இந்த ஃப்ளோர் வந்து இங்கே டச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரேப்பிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சென்டர் ப்ளீட்டை வந்து அப்படியே டுகெதர் வச்சு நம்ம உள்ளே டக் பண்ணும்போது கொஞ்சம் பல்ஜாக தெரியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிளீட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாக் பண்ணி நகர்த்தி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணும்போது உங்களுக்கு பல்ஜாக தெரியாது அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு நம்மளுக்கு பெல்லி பட்டன்ட்ட ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா ஹேர் லைன் மாதிரி அந்த லைனுக்கும் இந்த ஃபஸ்ட் பிளீட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம கட்டும் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப ரைட்டில் பண்ணிடுவீங்க ஸோ இது ஆடா தெரியும் இல்லைன்னா ரொம்ப லெஃப்டில் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட் பார்த்துட்டு உங்களோட நீங்கள் ஹீல் போடுறீங்க இல்லை ஃப்ளாட்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹைட்டுக்கேற்ற மாதிரி இந்த பிளீட்ஸை வந்து சென்டர் ப்ளீட் கீழே ஃபாலோ ஆகிறது வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ளீட்ஸோட சேர்த்து நம்ம இன்ஸ்கட் இருக்கு இல்லைங்களா இன்ஸ்கட்டோட சேர்த்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டக்இன் பண்ணிக்கலாம் ஃபுல் டக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்மளுக்கு கிளாத்ஸ் இருக்கு இதை வந்து எப்படி டக் பண்ணலாம் அப்படின்னா இதுவே நம்ம நார்மலாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்கும்போது அந்த பாம் லென்த் மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து பின்னாடி பண்ணிங்கன்னா இங்கே எண்டு வரைக்கும் ஒரு லைன் மாதிரி தெரியும் முன்னாடி எடுத்தாலும் லைன் மாதிரி தெரியும் ஸோ இதை எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ரெண்டு ஃபோல்டாக பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து டக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரே பண்ணிட்டோம் பண்ணிட்டாலும் ஒரு சிலருக்கு வந்து இங்கே சைடில் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி முன்னாடி கொஞ்சம் பென் பண்ணிக்கோங்க பென் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி உங்களோட பிளீட்ஸை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்து கவர் ஆகிடும் ஸோ நான் செல்ஃபா நீங்க எப்படி பண்ணணும்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரே பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இது மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸோ நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி நம்மளுக்கு அந்த பிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும் ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அழகா செட் ஆயிடும் ஸோ நீங்கள் பிளவுஸ் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகா தெரிவிங்க ஸோ லீனா இருக்கிற பீப்புள் ஹை நெக் போட் நெக் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா தெரிவிங்க அண்ட் சப்பியா இருக்கிற பீப்புளுக்கு வந்து நம்ம க்ளோஸ் நெக்கு ஹை நெக் எல்லாம் கொடுக்கும்போது இன்னுமே அவங்க வந்து சப்பியா தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டீப் நெக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ப்ராடாக தெரியாது ரொம்ப லீனாக காமிக்கும் அண்ட் ரொம்ப இந்த நெக் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ரொம்ப கழுத்து ஓட்டி கொண்டு வரக்கூடாது கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி ட்ரே பண்ணும்போது ரொம்ப எலகண்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஆம் வந்து நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த் கொடுக்கலாம் ஸ்லீவ்

ஆக்சுவலா ஸாரீ கட்டுறதுனா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஸோ என்னோட அம்மா வந்து சாரீ வந்து ரொம்ப அழகா கட்டுவாங்க என்னோட ஃபேர்வெல்க்கே வந்து அவங்க தான் விட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து கட்டிட்டு போனாங்க அண்ட் பக்கத்துல இருந்தெல்லாம் வந்து கட்டிட்டு போவாங்க ஸோ அதனால எனக்கும் வந்து சாரீங்கிறது ரொம்ப பிடிக்கும் என் அக்காவும் ரொம்ப அழகா ட்ரைவ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் வீட்டில இருந்த மாதிரியே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களோட கனவுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஸோ ஃபேமிலியும் பாத்துக்கணும் பிஸ்னஸும் பண்ணணும் அண்ட் முக்கியமான வேலிட் பாயிண்ட் என்னன்னா இதில் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஹோல்டிங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ரெண்டு செஷன்ஸ் இருக்குது செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம நமக்கு மட்டும் கட்டிக்கிறது அண்ட் ப்ரொஃபெஷ்னல்கிறது என்ன மாதிரி நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஹோல்டிங் சர்வீஸ் இருந்தே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸேரீயை அழகாக அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஃபோல் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் இங்க வந்து சென்டர் பீட் இருக்கும் இந்த மாதிரி அழகா நம்ம பாக்ஸ் போல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழகா ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் டே செஷன் தான் ஒன் டேலயே நீங்க கற்றுக்கலாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸ் கனடா அண்ட் துபாயில எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே என்னோட பேஜ்ல ஹைலைட்ல வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நீங்க வந்து டைரக்டா வரப்ப வந்து பாத்தீங்கன்னா மீசி வந்து பண்ணா நீங்க வந்து சொல்லி தரப்ப பிராக்டிகலா சொல்லி கொடுப்பீங்க ஆன்லைன்ங்கறப்ப அது எந்த மாதிரி வந்து சொல்லி கொடுப்பீங்க சோ ஆன்லைன்லயே நாம வந்து ரெண்டு செஷனா இது வந்து டிவைட் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெமோ சொல்லிருவேன் இல்ல கண்டினியூஸா நீங்க 5 hours எடுத்துக்கறனாலோ எடுத்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு பண்ணி தர அப்படினு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க थैंक यू सो मच டியர் थैंक यू தேங்க்யூ சோ மச் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராக்டிகலா செக்ஸ் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து புரியும் நீங்களும் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப தேங்க்யூ சோ மச் ரெண்டு ரெண்டுக்கும் இந்த ஆன்லைன் வந்து என்கரேஜ் வந்தாலும் சரி இல்ல சேலத்துல இருக்கற நிய பை டேரக்ட் வந்து கத்துக்கிறாலும் நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க மேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப டீடைல வந்து இருக்கும் சோ அந்த வீடியோ பிடிச்சா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டே இருக்குங்க இந்த மாதிரி வேற நல்ல கலந்து கிளம்புறோம் தேங்க்யூ சோ மச் பை பை மேம் பை சரியான பாய்